தினம் ஒரு நல்வார்த்தை திருமாலை பற்றி என்று. கோதை நாச்சியார் ஆண்டாள் வேதங்களை வேத சாரத்தையே திருப்பாவையாக அருளி செய்தாள். அதுல உயர் கீதையான அந்த கீதையின் சரமஸ்லோகத்தை அதனுடைய சாரத்தையும் பிராட்டி பாசுரத்திலே அந்த திருப்பாவையிலே முதல் தொடக்கம் கொண்டு இறுதி பாசுரம் வரைக்கும் அதையே நிலைநிறுத்தினாள். ஆண்டாள் சரமஸ்லோகம் கீதையின் சரமஸ்லோகமான கீதா சரமஸ்லோகமான சர்வதர்மான் பரித்தட்ச இதை நேத்து பார்த்துட்டோம். மாமேகம் அப்படின்னு நான் ஒருவனே நான் தான் உங்களை காப்பாற்ற முடியும், காப்பாற்றக்கூடியவன், ரட்சிக்கக்கூடியவன் அப்படி சர்வ சுதந்திரனா பெருமாளே சொல்றான். பெருமாளே வந்து நான் தான் உங்களை காப்பாற்றக்கூடியவன், வேற யாரும் முடியாது, என்ன சரணடை அப்படின்னு அவன் கண்ணனாக திருவதாரம் பண்ணி சொல்றான். அப்ப அந்த சர்வ சுதந்திரமாக சொல்லக்கூடிய அந்த பரமபதத்து இருப்ப தாயார் திருப்பாவையில அழக காட்டுற முதல் பாசுரத்தில். ஏன்னா எப்பயுமே யார சரணடையணுங்கிறதுல சந்தேகம் வந்துடக்கூடாது. பாவத்தை விட்டுரு, எல்லாம் இனி தர்மத்தை விட்டுருங்கிறதெல்லாம் சரி, யார் சொல்றா யாரு அப்படிங்கிறத முதல்ல நிர்வாகம் பண்ணிடணும். தாயார் பெரியாழ்வாருடைய குமாரத்திங்கிறதுனால திரு அவதாரம் செய்தவள்னால அந்த பெரியாழ்வார் பரத்தத்துவத்தை நிர்ணயம் பண்ணினவர் இல்லையா, அதனால கேட்க வேணுமா? ஆண்டாள் முதல் பாசுரத்திலே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் அப்படின்னு நோம்புக்கு நல்ல நாளை தேர்ந்தெடுத்த அன்னிக்கே அந்த பாசுரத்தையே நாராயணனே நாராயணனே அந்த ஏகாரத்தை சேர்த்தா, நாராயணனே நமக்கே அங்கி ஏகாரத்தை சேர்த்தா, நாராயணனே நமக்கே பறை தருவான், அவன்தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும், மாமேகம் அப்படின்னு அவன்தான் அப்படின்னு நாராயணனேன்னு இங்க வந்து திருநாமத்தை, எத்தனையோ திருநாமங்கள் இருந்தாலும் நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன்கிற அந்த திருநாமத்தை இங்க பிரயோகம் பண்றதுக்கு காரணம் எம்பெருமானுடைய அந்த மேன்மை குணம் நிரம்பிய அந்த பரமபத இருப்பை சொல்ல வேணுங்கிறதுக்காகத்தான். அவன்தான் பரமபதநாதன், அவன்தான் பரம்பொருள், ஸ்ரீமன் நாராயணன் தான் நமக்கு அனுகிரகம் செய்ய முடியும், இந்த அகிலத்தை படைத்து காக்கக்கூடியவன் அவன்தான், கண்ணனாக திரு அவதாரம் செய்து இங்கே நம்மிடையே கோவிந்தனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு ஆண்டாள் சொல்றான். நாராயணனே அப்படி சொன்னவ அந்த ஏகாரத்தை நமக்கே நமக்கும் சேர்த்துட்டான். ஏன் அப்படி சேர்த்துட்டான்னா நமக்கு தான் அனுகிரகம் பண்ணுவான். எல்லாருக்குமா? இல்ல, நமக்கு தான். ஏன் நமக்கு அப்படின்னா, நாங்க தான் அனன்ய பிரயோஜனர்கள், பெருமாளே வேணுமென்னு அவன் திருவடியே சரணாகதி அடைந்து இருக்கக்கூடியவர்கள். ஆக அப்படி இருக்கணுங்கிற இருப்பையும் மாமேகம் அப்படின்னு சொல்லி அடுக்கடுத்து அவன் சொல்ல வர வார்த்தைக்கு ஏதுவாக இங்கேயே போட்டாச்சு. எப்படி அடிகேன் உள்ளான்னு ஆத்மாவுடைய குணங்களை சொல்லும் பொழுது அடி வெம்பெருமானுடைய அந்த ஸ்ரீமன் நாராயண சேத்தியில தாயார் பிராட்டி சேர்ந்திருக்க சேத்திக்கு அடிமையும் சொல்றத சொல்ற மாதிரி, அதே மாதிரி கண்டேன் சீதையை அப்படின்னு திருவடி ஆஞ்சநேயர் சுவாமி சொன்ன மாதிரி இங்கே நாராயணனே நமக்கே அப்படின்னு சொன்னான். அப்படி அந்த ஸ்ரீமன் நாராயணம் திருநாமத்தை சொல்லி அவன்தான் நமக்கு அனுகிரகம் செய்வார். இன்னும் நமக்கு கொஞ்சம் புரியணுங்கிறதுக்காக அவர் சொல்றார், எம்பெருமானே நீ தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். எப்படி? நீ உன் கோயில் நின்று இங்கேனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து. அப்போ அந்த ஆசனம் யாருக்கு? சீரிய சிங்காசனம் பரமபதநாதங்கிற அந்த ஆசனம் யாருக்கு? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் கோப்புடைய, அப்படி எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நிரம்பிய, எல்லா விதமான திருக்கல்யாண குணங்களும் நிரம்பியவன் அவன் தன்
சீரிய சிங்காசனத்தில் இருந்து எப்படி ஒண்ணு சொல்லணும், ராஜா முன்னாடி வாய் ஒத்தி கை ஒத்தி இருக்கணும். எப்படி இது வேணும் அது வேணும் கேட்கக்கூடாது. யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருளேலோரும் பாவாய். நீயா நாங்க என்ன நினைச்சு வந்திருக்கோம் மனக்கிடக்க அப்படிங்கறத தெரிஞ்சு எனக்கு நீ அனுகிரகம். யார் பண்ணணும்? மாமேகம், எம்பெருமான் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. அவ கூடாரவெல்லி சீர்கோவிந்தாங்கிற பாசுரத்திலையும் உந்தன்னை பாடி பறைகொண்டு, உந்தன்னை வேற யாரையும் இல்ல ஸ்ரீமன் நாராயணனத்தான். அந்த பாப்ப திருப்பாவையினுடைய அந்த 30வது வாசுரத்திலையும் கூட வங்கக்கடலடைந்த மாதவனை கேசவனை, இந்த திருப்பார்கடலை கடைந்த அந்த எம்பெருமான் தான், அவன்தான் நம்மை காக்க வேணும் அப்படின்னு அவர் சிற்றஞ்சில்காலை பாசுரத்தில கூட உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உன் பொற்றாமரை அடியே, நீ உன்னுடையதுதான், எம்பெருமான் தான், ஸ்ரீமன் நாராயணன் தான், மாமேகம் அப்படிங்கிறத தெள்ள தெளிவா நமக்கு புரியற மாதிரி எம்பெருமாட்டி நமக்கு அதை சொல்றான். ஆண்டாள் மாமேகம் அப்படின்னு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படிங்கிறத பறைசாற்றுவது நமக்கு அந்த கீதா சரம ஸ்லோகத்துல வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ரொம்ப அற்புதமா சொல்றான். நாராயணனே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பரமபதநாதருக்கு நம்மை அங்கு அவனை சேவிக்க சொல்லும் பொழுது தாயார் குறைவே இல்லாம புருஷகாரம் பண்ணித்தான் செய்யறா. நம்ம மறந்தாலும் மறக்காட்டாலும் எப்படி இருந்தாலும் அவள் நம்மை மறக்கவில்லை. கை குழந்தையாய் மடி சுமக்கக்கூடியவள் தாய், பூமி மடியிலே நம்மை சுமக்கின்றவள் அவள். நாம் அவளை மறந்தாலும் கூட அவள் நம்மை மறக்காமல் அவள் புருஷகாரம் செய்துதான் நமக்கு நாராயணனை காட்டுகின்றார். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாழான் சொல்லி நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் அப்படின்னு கூப்பிட்டு நாராயணனை நமக்கு புருஷகாரம் செய்து காட்டுகிறாள் தாயார். கீதையில மாமேகம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப உயிரான விஷயம். ஏன்னா எல்லா பாவத்தையும் எல்லா தர்மத்தையும் விட்டு விடுங்கிறதோ என்னையே சரணடை நான் எல்லாத்தையும் போக்குறேங்கிறது சரி, ஆனா யாரு என்னங்கிறது தான் நிர்வாகத்துல முக்கியம். அங்கதான் எல்லாமே வேறுபடுறது. அந்த விஷயத்தை தெள்ள தெளிவா தாயார் மாமேகம் அப்படின்னு சொன்னத நாராயணனே நமக்கே அப்படிங்கிறதா சொல்றார். எம்பெருமானும் தன்னை சர்வ சுதந்திரனாக அறிவித்தாலும் தாயாருடைய அந்த பாசுர வரிகள் தான் நமக்கு அந்த எம்பெருமானை காட்டுகிறது. அம்மா சொல்லித்தான அப்பாவெல்லாம் தெரியும் நமக்கு. அப்போ தாயார் காட்டக்கண்டுதான் நமக்கு இன்னும் நன்னா புரியறது நாராயணன் அந்த ஸ்ரீமன் நாராயணன். அதனாலதான் திருப்பாவியை வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். எல்லா வேதத்துக்கும் நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எல்லாத்துக்கும் வித்து, வித்துனா அதுதான் வெத, அதுல இருந்துதான் எல்லாமே வருது அப்படின்னு ஆண்டாள் நமக்கு கீதா சரம ஸ்லோகத்துல நாராயணனே நமக்கே அதையும் சொல்றாள். நாராயணன் மாமேகம் சொல்லியாச்சு, மாமேகம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா நம்ம எப்படி இருக்கணும் நமக்கே அப்படின்னா, அனன்ய பிரயோஜனர்களாக எந்த உபாயத்தையும் அடையாமல் எம்பெருமானே உபாயம் உபேயம் அவனே கதின்னு இருக்கிற நமக்கு அவன்தான் சரணடைய, அவன்தான் நமக்கு, அவன் திருவடிதான் அப்படிங்கிறதா அவள் சொல்றான். அதைத்தான் அவள் அந்த சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம், அந்த அரியாசனத்திலிருந்து யாம் வந்த காரியம், நீயா சொல்லு, நீயா எனக்கு என்ன போடுறியோ என்ன, நீ அங்கேயே சம்பிரதாய விளக்கத்தையும் சொல்றான். பெருமாளா பார்த்து செய்யக்கூடிய பரகத ஸ்வீகாரம் தான், அதுதான் வேணும். ஆண்டாள் சொன்னது அதுதான். ஆண்டாளை எல்லாரும் கொண்டாடுறோம், ஆனா சொன்ன வரிகள் இதுதான். பரகத ஸ்வீகாரத்தான் சொன்ன, ஸ்வகத ஸ்வீகாரத்தை சொல்லல். நீயே வந்து எங்களுக்கு என்ன வேணும்னு நீயே பார்த்து நீயே கொடு, உனக்கு தான் தெரியும் அப்படின்னு அந்த மாமேக்கம் அப்படிங்கறதுக்கு இன்னும் ஏத்தத்தை கொடுத்தா.
ஏன்னா எம்பெருமான் சுதந்திரமாக அவன் நம்மை அந்த சுதந்திரத்திலேயே இருக்கக்கூடியவன் நம்மை காக்க வேணும் அப்படிங்கிறதுனா அது அந்த அந்த பெருமாள் திருவடியை அடைவதற்கு இவள் புருஷகாரம் பண்ணினா அதனாலதான் யாம் வந்த காரியம் எம்பெருமானே நீயே பார்த்து எனக்கு நான் என்னத்துக்கு வந்திருக்கேனோன்னு மனக்கிடைக்கை அறிஞ்சு செய்ய வேணும் அப்படின்னு பாகவதர்களுடையவும் நம்முடைய இருப்பையும் காட்டி கொடுத்தா நாராயணனை காட்டுவது மட்டுமல்ல நாராயணனை போத்தட்ட போறோம் அரசு சபையிலையும் எங்கேயோ போறோம் இப்படி எல்லாம் நடந்து கொடுப்பான்னு முன்னேற்பாடு பண்ற மாதிரி நம்ம இப்படித்தான் போகணும் போனது நீ வாட்டுக்கு எனக்கு வேணுங்கிற லிஸ்ட் எல்லாம் கேட்டு இருந்தேன் உனக்கு வேலைக்காரன் அவன் செய்யறதுக்கு அப்படி கிடையாது அப்போ சுவாதந்திரியமாக இருக்கக்கூடிய பெருமான் திருவடியை பிடிச்சு நமக்கு நீதான் அனுகிரகனும் பக்குவமா பரிபக்குவத்தையும் சொல்லிக் கொடுக்கிறாள் ஆண்டாள் அதனால சர்வதர்மான் பரித்யட்ச மாமேகம் சரணம் ரிஜ அகம் துவா சர்வபாப்பேப்யோ மோட்சயிஷ்யாமி மாசுச்சக அடுத்த பகுதியை அடுத்து பார்ப்போம் அடியேன் கவிஞர் கூடல் என்றாகவன் அடியேன் தொலைபேசி எண் 9894063660